Hello friends, welcome to Anson Kitchen. In the Anson Kitchen, we will see how to make the recipe. We will see how to make the recipe. We will see how to make the pulungal arisi. We will see how to make the idli arisi. We will see how to make the 3 kilo arisi. We will see how to make the nice gattiya arachu kuno. இதுக்கு வந்து 200 கிராம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து நல்ல பவுடர் பண்ணி இது எடுத்துக்கிறேன் சோ இது mix பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெச்சிரலாம் தேவைப்பட்ட அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் எள்ளு வந்து ஒரு 2 ஸ்பூனும் சீரகம் ஒரு ஸ்பூனும் பெருங்காயம் பொடியும் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு நம்ம வந்து salt சேர்த்துக்கலாம் ஒரு 1 ஸ்பூன் நான் சேர்த்து இருக்கறேன் அதுக்கு அப்புறம் ஊற வச்ச கடலை பருப்பு இது வந்துட்டு அரிசி ஊற வைக்கும்போது நான் ஊற வச்சிட்டேன் சோ இது வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஊறி இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் கறுவப்புள இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கறுவப்புள வந்து फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் தட்டமுறுக்குக்கு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாவும் பூண்டு ஒரு 10 பல்லும் காஞ்ச மிளகாய் ஒரு 8 காஞ்ச மிளகாவை தண்ணியில ஊற வச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் சோ காரம் எவ்வளவு வேணுமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்ல சின்ன பிள்ளைங்கள இருப்பாங்கனா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பட்டர் ஒரு 50 கிராம் இருக்கும் 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்த்தா கொஞ்சம் சாஃப்ட்டா நல்லா இருக்கும் சோ இத எல்லாமே போட்டு மாவு வந்துட்டு நல்லா mix பண்ணனும் நல்ல மாவு பிசைஞ்சிட்டேங்க நான் தண்ணி எதுமே ஊத்தாம தான் பிசைஞ்சிருக்கேன் ஏனா நான் மாவு அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சி நல்ல கட்டியா ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதனால எனக்கு தண்ணி தேவைப்படல நீங்க அரைக்கும்போது सपोज உங்களுக்கு தண்ணி ரொம்ப கட்டியா இருந்ததுனா மாவு தண்ணி வந்து தெளிச்சுக்கணும் நிறைய ஊத்த கூடாது தெளிச்சு தான் சோ நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கு பிசைஞ்சுக்கணும் மாவு ரொம்பயும் கட்டியா இருக்க கூடாதுங்க அப்ப தட்டை வந்து ரொம்ப சாஃப்ட்டா வராது இப்போ கொஞ்சம் காஞ்ச எண்ணெய் இருக்குது நான் அது வந்து கொஞ்சம் ஊத்திக்கிறேன் ஊத்தி பிசையும்போது இன்னும் நல்லா இருக்கும் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஊத்துனா போதும் இப்போ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ மாவு நல்லா வந்து பிசைஞ்சு நான் எடுத்து வச்சிட்டேங்க இப்போ வந்து தட்டை செய்யிறதுக்கு நமக்கு வேணுங்கற அளவுக்கு மாவை வந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் உருண்டை பிடிச்சு நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமா செஞ்சிரலாம் நாம வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம தட்டி போட்டோம்னா அது லேட் ஆகும் தட்டிறதுக்கு லேட் ஆகும் ஒவ்வொண்ணா போட முடியாது இது வந்து நம்ம ஒரு உருண்டை பிடிச்சு வச்சிட்டோம்னா ஒரு 10 10 ஆ போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி பண்ணிக்கிங்க சோ இந்த ஷேப்ல பண்ணிக்கிங்க ரொம்ப பெருசா பண்ணாலும் தட்டை வந்து ரொம்ப சாஃப்ட்டா நம்ம தட்ட முடியாது பெருசாவும் ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சிட்டு சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சறேன் இது வந்து பட்டர் ஷீட்ங்க கடைங்கல்ல கிடைக்கும் பட்டர் ஷீட் இல்ல கிடைக்கலனா வாழை இலையை யூஸ் பண்ணிக்கிங்க வாழை இலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம ஆயில் பாக்கெட் இருக்கீங்களா அந்த பாக்கெட்டை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அந்த பேப்பரோட உள் பாகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து இந்த உருண்டையில கொஞ்சம் இங்க எண்ணெய் வச்சிருக்கேன் சோ அது வந்து கொஞ்சம் டிப் பண்ணிட்டு பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணிருங்க ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ இந்த மாதிரி உங்க வீட்ல ஏதாவது குட்டி பவுல் இருந்துச்சுனா அது மேல வச்சு ஜஸ்ட் ஒரு பிரஷர் கொடுத்தா போதும் அது அப்படியே தட்ட ஷேப் நமக்கு வந்துரும் பாருங்க சவலத்தை மேல ஜஸ்ட் இந்த சைடுல மட்டும் நம்ம தட்டி விட்டா போதும் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாங்க ஒன்னு மட்டும் பண்ணி நம்ம போட முடியாது சோ கிட்டத்தட்ட இந்த பேப்பர்ல எவ்வளவு பிடிக்குமோ அத போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஆயில்ல போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கறேன் ஓகேங்களா இப்போ இங்க பாருங்க நான் க்ளீனா எல்லாம் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இங்க ஆயில் ஒரு பக்கம் சூடாயிட்டு இருக்குது இது நான் வந்து பாயில்ல வந்து எடுத்து போடுறேன் இது வந்து ரொம்ப ஈஸிங்க இந்த மெத்தட்ல பண்ணீங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க கத்தல காமிக்கிற உங்களுக்கு சமைக்க பாத்தீங்களா இது எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு திருப்பி நான் வந்து தட்டை தட்டறது எப்படிங்கறத நான் காமிக்கிறேன் இப்போ ஒரு நம்ம தட்டனதெல்லாம் போட்டு எடுத்தாச்சு அடுத்து எடுத்துக்கலாங்க
பாருங்க இங்க நான் பால் மாதிரி சின்னதா செஞ்சு வச்சிருக்கிற ஒரு டீ அதை திருப்பி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதா செஞ்சிட்டீங்கன்னா அந்த மாதிரி கிளீனா இப்படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஆயில் டிப் பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த ஷீட்ல வந்து அது வந்து ஒட்டாம உங்களுக்கு வரும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த பேப்பர் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணாச்சா இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ண வேண்டியதான். ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா அது கிளீனாக ரவுண்ட் ஷேப் வந்துடும். எங்கேயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காவோ தின்னாவோ இருக்காது, ஒரே ஷேப். ரொம்ப ஈஸி தாங்க, இது ரொம்ப ரிஸ்கெல்லாம் இல்லை. ஓகே அவ்வளோதான். ஜஸ்ட் அது எடுக்கும்போது அந்த கையில் சைடுங்களில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அது ஒரு மாதிரி வெடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாவு. ஸோ இப்போ தட்டினதெல்லாம் எடுத்து ஒன் பை ஒன்னாக எண்ணெயில் மெதுவாக போட்டுடலாம். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். இது ஃபுல்லாக நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகும்போது நம்ம எடுக்கணுங்க. இங்கே பாருங்கள் சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தட்டை முறுக்கு எல்லாமே நம்ம போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக அந்த அளவுக்கு ஒன்று உடஞ்சாலும் அப்படியே பொறுபொருன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்திருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.